मोहम्मद जलालुद्दीन मोहम्मद जामजी हसन वाणीनायक मुद्यांसलागे सुकुनी अंजलि अबेरत्तु महादेवन रेशिविदा। Hi guys, இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு காலேஜில் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் படித்து பிறகு வந்து ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் செய்து பிறகு அப்பாயின்மெண்ட்டில் ஜாப் எடுத்ததுக்கு பிறகு வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான் வந்து இந்த கன்வொகேஷன். ஸோ இந்த கன்வொகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் என்ன ப்ரொசஸ் நடக்குது, ஏன்னா காலேஜில் இருக்கிறவங்களும் சரி காலேஜில் இருந்து வெளியானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை காலேஜுக்கு போகிறவங்களுக்கு கடைசி ஃபைனல் ஆசை வந்து கன்வொகேஷன் தான் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதில் ப்ரொசஸை பற்றி தானே சொல்ல போகிறேன். பேக்ரவுண்ட்லாம் வாய்ஸ் போகும், வீடியோ வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத வீடியோவில் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மறந்துடாதீங்க, அதோட சேர்த்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் கன்வொகேஷனுங்கிறது மூணு வருடத்துக்கு ஒருக்க தான் நடைபெறும், அதாவது மூணு வருஷம்னு சொல்கிறது மூணு பெட்சை சேர்த்து தான் அவங்க நடத்துவாங்க. பழமையாக வந்து பிரதமர் தலைமைக்கில் நடக்கிறது, அவளமையந்த முறை வந்து பிஎம்ஐ சிச்சில் நடந்துட்டுருக்கு. இங்கே மூணு பெட்சிக்கு ஒரு தடவையில் நடக்கிறதால ஒவ்வொரு பெட்சிக்கும் வந்து ஒரு நாளை ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அது எந்த நாளுங்கிறது உங்களுக்கு காலேஜால் அறிவிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த நாளில் தான் நீங்கள் அந்த கன்வொகேஷனுக்கு போய் ஆகணும். கன்வொகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் ரெண்டு டைம் ஒதுக்கியிருப்பாங்க, அதாவது மார்னிங் செஷனில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கும் ஈவினிங் செஷனில் குறிப்பிட்ட மாணவர்களுக்கும் வந்து ஒரே நாளில் ரெண்டு கன்வொகேஷன் நடக்கும். இந்த முறை கன்வொகேஷன் வந்து பிஎம்ஐ சிச்சில் நடந்ததால் பிஎம்ஐ சிச்சில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜுக்கு நீங்கள் பிஎம்ஐ சிச்சிக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் சொல்லி ஒவ்வொரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த போனீங்கன்னா உங்களுக்கான குழப்பு வந்து அவங்க காலேஜால் வழங்குவாங்க. ஸோ இந்த குழப்பு வழங்குறதுக்கான காசு பேமெண்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே குலைச்சிக்கு நீங்கள் பே பண்ணி இருப்பீங்க. ஸோ அதனால வந்து அது நேரத்துடைய நீங்கள் ப்ரொசஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்த போனோன்னு அதுக்கான ஆதாரத்தை காட்டினோன்னு உங்களுக்கு அந்த மேல் அங்கேயே தருவாங்க, அதோடு சேர்த்து உங்களுக்கு பாஸ் தருவாங்க, அதாவது நீங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு அவாடிக்குரிய பாஸும் அதோடு சேர்த்து உங்களோட கூட ஒருத்தர் வர முடியும். ஸோ அவங்களுக்குரிய பாஸும் தருவாங்க. நீங்கள் ரெண்டையும் வாங்கி அதில் உங்களுக்குரியதை நீங்கள் வைத்துக்கொண்டு மற்றதை வந்து உங்களோட யார் கூட வர போகிறாங்களோ அவங்கள கையில் கொடுக்க வேண்டி இருக்கும். அதோட தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு லைன் பண்ணி ஒவ்வொரு காலேஜ் வைஸாக உள்ளுக்கு பிஎம்சி சிச்சுக்கு அனுப்புவாங்க. அங்கே உங்களுக்குன்னு ஒரு நம்பர் சீட் நம்பர் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அது கூட உங்களோட காலேஜில் ஏற்கனவே தந்திருப்பாங்க இந்த நம்பர்னு சொல்லி, நீங்கள் அந்த நம்பரில் போய் அந்த சீட்டில் எதிக்கணும். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இல்லாட்டி உங்களோட கூட வராங்க யாராவது இந்த பிஎம்சி நேரடி நிகழ்ச்சியை பார்க்க வராங்களோ இந்த பாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சீட் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க அதில் போய் உட்கார்ந்து கொள்வாங்க. அதன் பிறகு மங்கள வாத்திய இசையோட பிரசிடென்ட் லெக்சர் அதோடு சேர்த்து என்ஐக்குரிய பிரசிடென்ட் அண்டைய சிறப்பு விருந்தினர் அழைச்சி வருவாங்க. அதோடு சேர்த்து அவங்க அழைச்சி வந்ததோடையோ யாராவது ஒருத்தர் வந்து வரவேற்பு உரை நடைபெறும். ஸோ அந்த வரவேற்பு உரை நடைபெற்ற உடனேயே அடுத்த உடனடியாக பட்டமளிப்பு விழா வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரே நாள் செஷன் சொல்கிறது 8:30 to 12:00 மார்னிங் செஷன் நடக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளில் 1000+ அதாவது அந்த செஷனில் மட்டும் 1000+ மாணவர்களுக்கு வழங்க இருக்கும். ஸோ அதனால் வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடைபெறாது. பட்டமளிப்பு விழா நடைபெறக்குள்ளே உங்களோட கையில் உங்களுக்கான நேம் வந்து உங்களோட காலேஜ் ஒவ்வொரு காலேஜ்லேருந்து ஒரு லெக்சர் வந்து உங்களோட நேமை வாசிப்பாங்க அவங்களோட காலேஜ்லேருந்து. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து லைன் ஃபார்ம் பண்ணி நீங்கள் லைனால் போய் உங்களுக்கான பட்டமளிப்பு விழா அந்த ஒரு ஃபைல் மாதிரி வந்துருவாங்க. அதுக்குள்ள நீங்கள் என்ன இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கான சான்றிதழ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியானீங்களே சரி, அதோட உங்களோட அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிவெடுது. நீங்கள் வெளியாகி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பாஸ் தந்திருப்பாங்க. அந்த பாஸுக்கு என்ன ஒரு விசேஷம் ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உரியதாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான உங்களுக்கு ஒரு லஞ்ச் ஒரு சின்ன ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. நீங்கள் அந்த ரீஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சதுக்கு பிறகு அந்த பிஎம்சி விட்டு வெளியானீங்களா போதுமானது. அதை முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன நடைபெறும்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃப். நீங்கள் பிஎம்சிச்சில் நடக்கக்குள்ள உங்களுக்கான ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு தேவையான ஃபேமிலி ஃபோட்டோ உங்களோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதுக்குன்னே பிஎம்சிச்சில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. அவங்களுக்கு பே பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களை ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயும் அவங்க ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும். இவ்வளவு தான் வந்து முழு ப்ரொசஸ். நீங்கள் காலையில் போவீங்க, உங்களுக்கான ப்ரொஸ் தருவாங்க, உங்களுக்கான பாஸ் தருவாங்க. நீங்கள் உள்ளுக்கு போய் என்டராக இருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் பட்டமளிப்பு கூப்பிடுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வெளியாக தரும், வேறு எதுவுமே நடைபெறும்.
நடைபெறுறதில்லை. ஏன்னு சொன்னால் டைமும் இல்லை வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான. இருந்தாப்பில் சில நேரத்தில் வந்து ஏதாவது பேச்சுகள் வரும், அது ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி அந்த விசேத அதிதியாக வரவர் பேசுவார். ஸோ சம்டைம் அது கூட நடைபெறாமல் போகலாம். இவ்வளவு நான் வந்து ப்ரெசன்ட், அதாவது 2 வருஷம் படித்து 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் செஞ்சு கடைசியாக கிடைக்கிற கன்வகேஷனில் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த நாளில் நடக்க போகிற நிகழ்வு இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காக முடியாது, எதிர்காலத்தில் யாரெல்லாம் பொழைச்சிலாம் காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு உரியது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசிரியக்கு என்ன நடைபெறும்ங்கிறது அதை பற்றி தான் ஷோர்ட்டான வீடியோ இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் சரி எதிர்காலத்தில் சரி ஏற்கனவே சரி யாரெல்லாம் அந்த கன்வகேஷன் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல கன்கிராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.